வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டு திக்கும் என்ற பகுதியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். நான் அபிநயா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும் பணவீக்கத்தின் எதிரொலி. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்தது மத்திய அரசு. வரி குறைப்பின் மூலம் பெட்ரோல் 1 லிட்டர் 9 ரூபாயும் டீசல் 7 ரூபாயும் குறைகிறது. வரலாற்றில் முதல் முறையாக மே மாதத்தில் திறக்கப்படுகிறது மேட்டூர் அணை. குறுவை சாகுபடிக்கு பயனளிக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரியில் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள 6 பேரை விடுவிக்கும் அதிகாரம். அமைச்சர்கள் சட்ட வல்லுநருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற குரூப் 2 தேர்வு. விண்ணப்பித்த 84% பேர் தேர்வு எழுதினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராகிறார் அன்புமணி ராமதாஸ். 28ஆம் தேதி முறைப்படி தேர்வு செய்யப்படுகிறார். காஷ்மீரில் சுரங்கப்பாதை சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்து. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. இலங்கையில் உணவுக்கே போராடும் நிலை வரும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் எச்சரிக்கையால் மக்கள் பீதி. உச்சக்கட்டத்தை எட்டியது மாணவர்களின் போராட்டம்.